இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு வைரலான தகவல்களை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய தமிழக முதல்வர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து புதிய ஊரடங்குக்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ புதிய ஊரடங்கு எப்படி இருக்க போகுது, மேலும் ஏற்கனவே இருக்கிற தளர்வுகளுடன் புதிய தளர்வுகள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அதே போல் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பேருந்து வசதியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ அவர் வெளியிட்ட அறிவிப்பை முழுசாகவே நான் படிக்க போகிறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் அவருடைய அறிவிப்பை வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை என்ன என்றால், கொரோனா வைரஸ் நோய் தொற்றை தடுப்பதற்காக மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 25/3/2020 முதல் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்து வருகிறது. அந்த வகையில் பாண்புமிகு அம்மாவின் அரசு இந்த நோய் தொற்றிலிருந்து மக்களை காத்து அவர்களுக்கு உரிய நிவாரணங்களை வழங்கி முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. அதனால்தான் தமிழ்நாட்டின் நோய் தொற்று பரவல் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதோடு சிகிச்சைக்கு பின் குணமடைந்து வீடு திரும்புவோர் சதவீதம் நாட்டிலேயே அதிகமாக உள்ளது. மேலும் நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்பும் குறைவாக இருந்து வருகிறது. அந்த வகையில் பாண்புமிகு அம்மாவின் அரசு எடுத்து வரும் சிறப்பான நடவடிக்கைகளால் அரசின் நலத்திட்டங்கள் மக்களை பெருமளவில் சென்று சேர்ந்துள்ளதால் பொருளாதார பாதிப்பிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளதோடு வேலை வாய்ப்பின்மையும் 2 மாதங்களில் 1/6 குறைந்துள்ளது எனவும், தனிநபர் வருவாய் படிப்படியாய் உயர்ந்து கொரோனா சூழல் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பிலிருந்து தமிழ்நாடு தற்போது விரைந்து மீண்டும் வருகிறது எனவும் அறிக்கையில் தெரிவிக்கின்றனர். மேலும் நான் பல்வேறு தினங்களில் நடத்திய ஆய்வுக் கூட்டங்களின் அடிப்படையிலும் மூத்த இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்கள் கொண்டு அமைக்கப்பட்ட 12 ஒருங்கிணைப்பு சூழல்களின் கருத்துக்களின் அடிப்படையிலும் பல்வேறு தினங்களில் மாவட்ட ஆட்சியர்களின் காணொலி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலும் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பொது சுகாதார வல்லுநர்கள் குழுவுடன் நடத்தப்பட்ட கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலும் தமிழ்நாட்டில் 31/8/2020 முடிய ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டது. எனினும் பொதுமக்கள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் நோக்கத்திலும் பல்வேறு பணிகளுக்கு வரைமுறைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பல்வேறு தினங்களில் நான் நடத்திய ஆய்வுக் கூட்டங்களின் அடிப்படையிலும் 29/8/2020 அன்று நடத்தப்பட்ட ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையிலும் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பொது சுகாதார வல்லுநர்களுடன் நடத்தப்பட்ட ஆலோசனைகளின் அடிப்படையிலும் மூத்த அமைச்சர்களுடன் கலந்தாலோசித்ததிலும் கொரோனா வைரஸ் நோய் தொற்றை தடுப்பதற்காக தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் 31/8/2020 முடிய தமிழ்நாடு முழுவதும் தற்போதுள்ள பொது ஊரடங்கு உத்தரவு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் தளர்வுகளுடன் மீண்டும் 30/9/2020 நள்ளிரவு 12 மணி வரை மேலும் நீட்டிப்பு செய்யப்படுகிறது. எனினும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்தை கருத்தில் கொண்டும் நோய் தொற்றின் தன்மையை கருத்தில் கொண்டும் தமிழ்நாடு முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதி தவிர மற்ற பகுதிகளில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பணிகளுடன் கீழ்காணும் பணிகளும் 1/9/2020 முதல் அனுமதி அளிக்கப்படுகிறது என்று அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு முழுவதும் மாவட்டங்களுக்கு இடையே இபாஸ் இன்றி பொதுமக்கள் பயணிக்க அனுமதிக்கப்படுகிறது. எனினும் வெளிநாடு மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்து விமானம், ரயில் மற்றும் இதர வாகனங்களின் மூலம் தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு இபாஸ் நடைமுறை தொடரும். அதேபோல் ஆதார், பயணச்சீட்டு மற்றும் தொலைபேசி அலைபேசி எண்ணுடன் இபாஸ் விண்ணப்பித்த அனைவருக்கும் ஆட்டோ ஜென்ரேட் முறையில் கணினி மூலமே சுய அனுமதி உடனடியாக பெறும் வகையில் இபாஸ் வழங்கப்படும். அதேபோல் அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்கள் தரிசனம் அனுமதிக்கப்படுகிறது. இதற்கென நிலையான வழிகாட்டு நடைமுறைகள் அரசால் வெளியிடப்படும். இதன் மூலம் ஒரு நாளைக்கு தரிசனத்துக்கு வரும் அதிகபட்ச பக்தர்களின் எண்ணிக்கையை நிர்ணயம் செய்வதுடன் வழிபாட்டு தலங்களில் உள்ளேயும் கற்பகிரகம் போன்ற புனித இடத்திற்கும் ஒரே நேரத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே பக்தர்கள் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் வழிகாட்டு தலங்களுக்கு பொதுமக்கள் தரிசனம் 8 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து மாவட்டத்திற்குள்ளான பொது மற்றும் தனிநபர் பேருந்து போக்குவரத்து, சென்னையில் பெருநகர பேருந்து போக்குவரத்து சேவை 1/9/2020 முதல் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளுடன் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. அதேபோல பெருநகர சென்னையில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து 7/9/2020 முதல் இதற்கான வகுக்கப்படும் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளுடன் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது.
அதே போல் வணிக வளாகங்கள், ஷாப்பிங் மால், அனைத்து ஷோரூம்கள் மற்றும் பெரிய கடைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100% பணியாளர்களுடன் மத்திய அரசின் குளிர்சாதன வசதி குறித்த வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றியும் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றியும் இயங்க அனுமதிக்கப்படுகிறது. எனினும் வணிக வளாகங்களில் உள்ள திரையரங்குகள் இயக்க தடை மீண்டும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல் சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கடைகளும் 8 வரை இயங்க அனுமதிக்கப்படும். அதே போல் அரசால் ஏற்கனவே வெளியிடப்பட்ட நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகள் காலை 6 முதல் 8 வரை இயங்க அனுமதிக்கப்படுகிறது. பார்சல் சேவை 9 வரை இயங்க அனுமதிக்கப்படுகிறது. அதே போல் சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொழிற்சாலைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் 100% பணியாளர்களுடன் இயங்க அனுமதிக்கப்படுகிறது. எனினும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தவிர்க்க இல்லாத பணிகள் மேற்கொள்ளும் பணியாளர்களை தவிர பிற பணியாளர்களை வீட்டிலிருந்தே பணிபுரிய ஊக்குவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனைத் தொடர்ந்து தங்கும் வசதியுடன் கூடிய ஹோட்டல்கள், ரிஷார்ட்கள், கேளிக்கை விடுதிகள் மற்றும் பிற விருந்தோம்பல் சேவைகள் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி இயங்க அனுமதிக்கப்படுகிறது. அதே போல் உடற்பயிற்சி மற்றும் அனைத்து விளையாட்டு பயிற்சிகளுக்காக பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்கள் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி திறக்க அனுமதிக்கப்படுகிறது. எனினும் விளையாட்டு மைதானங்களில் பார்வையாளர்களுக்கு அனுமதி கிடையாது. அதே போல் திறன் மற்றும் தொழில் பயிற்சி நிறுவனங்கள் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி 21/9/2020 திறக்க அனுமதிக்கப்படுகிறது. அதே போல் தற்போது 50% பணியாளர்களுடன் இயங்கும் அரசு அலுவலகங்கள் 1/9/2020 100% பணியாளர்களுடன் இயங்கும். எனினும் தனியார் மற்றும் அரசு அலுவலகங்களிலும் தொழிற்சாலை போன்ற பணியிடங்களிலும் கொரோனா தடுப்பு அலுவலர் ஒருவரை தொடர்பு அலுவலராக நியமித்து முறையாக வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுவதையும் நோய் தொற்று உள்ளவர்கள் அலுவலகத்திற்கு வருவதை தவிர்க்கவும் அறிகுறி உள்ளவர்களை உடனுக்குடன் பரிசோதனை செய்து உறுதிப்படுத்தவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதே போல் வங்கிகள் மற்றும் அதை சார்ந்த நிறுவனங்கள் 100% பணியாளர்களுடன் இயங்குவதற்கு அனுமதிக்கப்படுகிறது. அதே போல் நீலகிரி மாவட்டத்திற்கும் கொடைக்கானல், ஏற்காடு போன்ற அனைத்து மலை வாசகத்துவங்களுக்கும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் செல்வதை கட்டுப்படுத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதியுடன் இ-பாஸ் பெற்று செல்ல அனுமதிக்கப்படுகிறது. அதே போல் திரைப்பட தொழில்களுக்கான படப்பிடிப்புகளுக்கு உரிய வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட ஒரே சமயத்தில் 75 மிகாமல் பணி செய்ய அனுமதி அளிக்கப்படுகிறது. படப்பிடிப்பின் போது பார்வையாளர்களுக்கு அனுமதி கிடையாது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் அமுல்படுத்தி வந்த முழு ஊரடங்கு 7 ரத்து செய்யப்படுகிறது. மேலும் மாநிலங்களுக்கு இடையான ரயில் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்ட தடங்களில் மட்டும் செயல்படும். எனினும் மாநிலத்திற்குள் பயணி ரயில்கள் செயல்பட 15/9/2020 வரை அனுமதி இல்லை. 15/9/2020 பிறகு தமிழ்நாட்டிற்குள் பயணியர் ரயில்களின் அனுமதி பற்றி சூழ்நிலைக்கேற்ப முடிவெடுக்கப்படும். அதே போல் விமான போக்குவரத்து மூலம் பயணிக்கும் வெளிநாட்டு பயணிகள் மற்றும் உள்ளூர் பயணிகள், ரயில் போக்குவரத்து மூலம் பயணிக்கும் பிற மாநில பயணிகள் தனிமைப்படுத்துதல் மற்றும் கொரோனா நோய் தொற்றை கண்டறிவதற்கான புதிய நடைமுறை வெளியிடப்படும். அதே போல் தற்போது நாள்தோறும் சென்னை விமான நிலையத்தில் வெளிமாநிலங்களிலிருந்து 25 விமானங்கள் தரையிறங்க அனுமதித்துள்ள நிலையில் இனி 50 விமானங்கள் வரை தரையிறங்க அனுமதிக்கப்படுகிறது. இது தவிர கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, தூத்துக்குடி, சேலம் ஆகிய விமான நிலையங்களில் விமானங்கள் தரையிறங்க தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ள நிலை தொடரும். அதே போல் பொது தகவல்கள் கூட சொல்லப்பட்டிருக்கு. மாநிலம் முழுவதும் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 144 கீழ் பொது இடங்களில் 5 மேல் கூடக்கூடாது என்ற தடை உத்தரவு தொடர்ந்து அமலில் இருக்கும். அதே போல் தமிழ்நாடு முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தற்போதுள்ள நடைமுறைகளின்படி எந்தவித தளர்வுகளும் இல்லாமல் ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படும். ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கீழ்காணும் செயல்பாடுகளுக்கான தடைகள் மறு உத்தரவு வரும் வரை தொடர்ந்து அமலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் பள்ளிகள், கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், எனினும் இந்நிறுவனங்கள் இணையவழி கல்வி கற்றல் தொடர்வதுடன் அதனை ஊக்குவிக்கலாம், மற்றபடி செயல்பட வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் திரையரங்குகள், நீச்சல் குளங்கள், பொழுதுபோக்கு பூங்காக்கள், பெரிய அரங்குகள், கூட்டரங்குகள், கடற்கரை, உயிரியல் பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள், சுற்றுலா தலங்கள் போன்ற பொதுமக்கள் அதிக கூடிய இடங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதே போல் மத்திய உள்துறை அமைச்சகத்தில் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களை தவிர சர்வதேச விமான போக்குவரத்திற்கான தடை நீடிக்கும். மேலும் புறநகர் மின்சார ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதே போல் மத சார்ந்த கூட்டங்கள், சமுதாய அரசியல் பொழுதுபோக்கு, கலாச்சார நிகழ்வுகள், கல்வி விழாக்கள், பிற கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள் நடத்த உள்ள தடை தொடரும்.
அதே போல பொதுமக்கள் வெளியில் செல்லும்போது பொது இடங்களிலும் முகக்கவசம் அணிவது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீட்டிலும் பணிபுரியும் இடங்களிலும் அடிக்கடி சோப்பை பயன்படுத்தி கை கழுவதையும் வெளியிடங்களில் முகக்கவசத்தை அணிந்து செல்வதையும் சமூக இடைவெளியை தவறாமல் கடைபிடிப்பதும் அவசிய தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்ப்பதும் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கினால்தான் இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் பாண்புமிகு அம்மாவின் அரசு அமல்படுத்தி வரும் கட்டுப்பாடுகள் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தீவிர பரிசோதனைகள் மூலம் நோய் தொற்று அதிகரிக்கும் வேகம் குறைந்திருந்தாலும் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து கணிசமான அளவில் உள்ள நிலையில் மக்களை காக்க தற்போதுள்ள ஊரடங்கு நடைமுறை மேலும் தொடர வேண்டிய நிலையில் அரசு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தமிழக அரசு தற்போது வெளியிட்டிருக்க அறிவிப்பு. ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செயல்படும். ஸோ இதற்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் தளர்வுகள் அதிகமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நாம் பார்த்துருப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டைம் வந்து ஓரளவு எல்லாத்துக்கும் இந்த தகவல்கள் ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த தகவல்களை வந்து லைக் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் செப்டம்பர் 1ஆம் தேதி அடுத்ததாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு பயன்பெறட்டும். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.